கிடையாது. அதுக்கு பாவப்பட்ட ஜென்மம் உண்மையிலேயே. அதுக்கு வந்து பிறந்ததுல இருந்து என்ன தெரியும்னா, நீ படிக்கணும், வேலைக்கு போகணும், அம்மா அப்பாவுக்கு சம்பாரிச்சு போடணும், பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு போடணும், பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு போடணும், செத்து போகணும். இதுதான் வந்து ஒரு ஆண் மகனுக்கு நம்ம சொசைட்டி சொல்லி கொடுத்த விஷயம். அது நான் எனக்கு பையன் இல்ல, ஒரே ஒரு பொண்ணு தான். எனக்கு பையன் இருந்தாலும் டே எழுதுடா, வேலைக்கு போகணும், நீ தான் என்ன காப்பாத்தணும், அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் காலங்காலமா எனக்கு இந்த வயசு வரைக்கும் நான் அது மட்டும்தான் கேக்குறேன். நான் என் பொண்ணு கிட்ட என்ன சொல்றேன்னா, ஒரு பையன் மேபி பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அவர் உனக்கு பிறக்க போற பையனா இருந்ததுன்னா இது எதுவுமே கண்டுக்காத. அவனா அவனா இருக்க விடு. அவங்கிட்ட மைனஸ் இருக்கும், அவன் சொட்டையா இருப்பான், அவன் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே வெள்ள முடியோட இருப்பான். அக்செப்ட் பண்ணிக்கோ. அவன் தண்ணி எடுத்து வைக்கல அப்படின்னா அவன் வீட்டுல அவன் அப்படி வளர்ந்துருக்க மாட்டான். நீ தண்ணி எடுத்து வச்சிரு,
உனக்கு தேவையானது நீ எடுத்து வச்சிரு. ஓ நீங்க எடுக்கலையா, சாரி எடுத்துட்டுமானு அவளே எழுந்திருச்சிருவான், ஓகே நானே எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த காம்ப்ரமைஸ். நீ ஏன் எடுக்காம உட்காந்த, உனக்கு அறிவு இல்லையா, நீ லூசா அப்படின்னு நம்ம வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் அது ஃபைட்டாவே இருக்கும். ஸோ நீங்க அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க அதட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களா வளர்ந்துட்டாங்க. யார் வளர்த்தனா, உங்களை போல ஒரு பொண்ணும் என்ன போல ஒரு பொண்ணும் தான். எந்த அப்பாவும் குழந்தைங்களை வளர்த்துறதே கிடையாது, அம்மாக்கள் தான் வளர்த்துறாங்க.